மாலா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நிலமா நீங்க நிலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பத்திரமா இருக்கிறீங்களா? பாதுகாப்பா இருக்கிறீங்களா? உங்களை அந்த நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. 300வது வாரத்தை கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முக்கியமான அன்பர்கள்ட்ட நலம் விசாரித்து பேசினோம். ஆயர்கிட்ட, தலைமை அன்னைகிட்ட, அப்புறமேட்டு திரு பீட்டர் அல்ஃபோன் சார் அவர்கள்ட்ட எல்லாம் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி குடும்பங்களை சந்தித்து நலம் விசாரிக்க போகிறோம், உறவாட போகிறோம். மாறா தொலைக்காட்சி இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கிறது, நிறைய ஒரு சாதனை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. புதிய தொழில்நுட்பம், அதற்கு பின்னாடி எவ்வளவோ நிறைய வளர்ச்சிகள், ஏகப்பட்ட பேர் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மாறா தொலைக்காட்சி வந்து ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வளர்ச்சி இன்றோடு முடிவடைவதில்லை, தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க போகிறது. இதற்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஜபமும் எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. அதை எப்போதுமே நம்ம மறந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதே போல் பத்திரமா இருக்கீங்களா, பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்யணும், முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், மறந்துடாதீங்க. குழந்தைகளை பத்திரமா வீட்டில் வச்சுக்கோங்க. சரியான ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கூட இருந்து வழி நடத்துங்க. அதனால் இப்போது நிறைய திருப்பள்ளிக்கெலாம் போகணும்னு ஆசை வரும், கோயிலுக்கு போகணும்னு ஆசை வரும். என்ன நமக்கு சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை சரியாக கடைபிடித்து செல்ல வேண்டும், அதையும் பார்த்துங்க. மாறா தொலைக்காட்சி வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நல்லா பாருங்கள், பயன்பெறுங்க. அதை பற்றிய கமெண்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு பாஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாறா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்கு. சரி, இன்று அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க, நானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா விசாரிக்கணும் இல்லையா? இன்று 4 குடும்பங்களை சந்தித்து நல்லா விசாரிக்க போகிறோம், கேள்வியும் கேட்க போகிறோம். விவிலியத்துலேருந்து எப்படி இருக்க போதோ தெரில, ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஏன்னா திஸ் ஃபஸ்ட் டைம் இல்லையா, குடும்பங்களை வந்து வீடியோவில் சந்தித்து பேச போகிறது. அவங்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி பேச போகிறாங்கன்னு தெரில. வாங்க பேசலாம், நல்லா விசாரிக்கலாம். அவங்ககிட்டருந்து மாறா டிவியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, அதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்த்து ரசிச்சிடலாமா? வாங்க. ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் என்ன? ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, பாடல் பார்த்து ரசிச்சிட்டிங்களா? நானும் ரொம்ப நல்லா ரசித்து பார்த்தேன். இப்போது முதல் முறையாக அன்பர்களை குடும்பமாக சந்தித்து பேச போகிறோம். அதனால் முதல்ல எந்த குடும்பம் எங்கேருந்து வரப்போகிறாங்க அப்படின்னு தெரில, பார்க்கலாமா? வாங்க கூப்பிட்றலாம். நிலமா நீங்கள் நிலமா. வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நலமா நீங்க? நலமா நலமா இருக்கோம் ஃபாதர். நீங்க நலமா ஃபாதர்? வெரி குட், வெரி குட். பத்திரமா பாதுகாப்பா இருக்கீங்களா? இருக்கோம் ஃபாதர், இருக்கோம் ஃபாதர். சூப்பர் 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 சூப்பர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. ஃபாதர், என் பேர் கிளமண்ட் ஃபாதர். இவங்க வைஃப் ரூபி,
பெரிய பொண்ணு லோயலா எப்சிபா, சின்ன தம்பி லியோனார்ட் ஜகோவா. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மத்திய பிரதேசம் ஜபல்பூர் மறை மாவட்டம் மத்திய பிரதேசம் பேசுறோம். ஓ, நலமா நீங்க நலமா நிகழ்ச்சியில வீடியோ கால்ல ரெண்டாவது வாரத்துல முதல் குடும்பமா நீங்க வந்திருக்கீங்க மத்திய பிரதேசத்துல இருந்து. நன்றி ஃபாதர், நன்றி ஃபாதர். சோ ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி. அங்கலாம் எப்படி இருக்கு, சிச்சுவேஷன் எப்படி இருக்காங்க? பரவாயில்லை ஃபாதர், இங்க கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு ஃபாதர். நார்மல் ஆயிடுச்சிங்களா? இருந்தாலும் அடுத்த அலையெல்லாம் ரொம்ப வந்துகிட்டு இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதிகமா இருந்துச்சுனாலே நம்ம எல்லாத்தையும் வென்று வரலாம் இல்லைங்களா? சரி சரி, கண்டிப்பா. அப்புறம் முடிஞ்சதுக்கு மாதா தொலைக்காட்சின்னு உங்க மனசுல சொல்லணும்னா ஒரே வார்த்தையில எப்படி சொல்லுவீங்க? மாதா தொலைக்காட்சி எப்படி சொல்லணும்னா அப்படின்ற மாதிரி படிப்போம் ஃபாதர். அது மாதிரி மாதா தொலைக்காட்சி நம்ம கத்தோலிக்கர்களுக்கு வந்து ஒரு கண் போன்றது ஃபாதர். ஓ, கத்தோலிக்கர்களுக்கு கண் போன்றது. ஏன் இப்படி சொல்லணும் உங்களுக்கு தோணுது? வரைஞ்சிருக்கோம் ஃபாதர். ஆ, 300வது வராய். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அழகா அழகா பண்ணிருக்கீங்க. யார் வரைஞ்சது? எல்லாமே சேர்ந்து தான் ஃபாதர் பண்ணோம். ஓ, ஓகே ஓகே. ஏன் கண் போன்றதுன்னு சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா மாதா டிவி மூலமா பல அரிய பல நல்ல கருத்துக்கள் தெரிய வருது ஃபாதர். காலையில கடவுள் வணக்கத்துல தொடங்கி, திருப்பள்ளியில தொடங்கி, அப்புறம் விபிலிய வகுப்பு, அப்புறம் எடுத்து வாசி, அப்புறம் சாயந்தரம் வந்து திருச்சபை சட்டங்கள் பத்தி, இறை வார்த்தை பகிர்வு, திருமண முரளியா உடன்படிக்கை, சின்ன குழந்தைகள் கண்மணிகளே, இரவு தூங்கும் பொழுது குட் நைட் டாக்கு, அப்புறம் வீக்கெண்ட்ல நீங்க வர்றீங்க, அதே மாதிரி டேவிட் ஆரோக்கியம் ஃபாதர் வந்ததும் தந்ததும், ரொம்ப அருமையான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது ஃபாதர். அருமையான நிகழ்ச்சிகள் எங்களால் பார்க்க முடியல ஃபாதர். எங்களால முடிஞ்ச வரைக்கும் பாக்குறோம், அதிகபட்சம் பார்க்க முடியல. பட்டியல் ரொம்ப அழகான பட்டியல் வந்து ஃபுல்லா சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு, ரொம்ப சந்தோஷம். சரி, விவிலியத்திலிருந்து எப்பொழுதும் கேள்வி கேட்பது வழக்கம், உங்களுக்கான கேள்வியை கேட்கலாமா? மத்தேயு நற்செய்தியில இருந்தா கேட்டுட்டு இருக்கிறேன், 19வது அதிகாரம், அதுல இருந்தா கேட்க போறேன், பதில் சொல்லலாமா? அதாவது ஆண்டவர் வந்து மன உறவு கொள்ள முடியாதவர்களை மூன்று வகையா பிரிச்சு சொல்லுவாரு. மூன்றாவதாக சிலர் எதன் பொருட்டு மன உறவு கொள்ள முடியாத நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். முதலாவது ஆப்ஷன் இயேசுவின் பொருட்டு, இரண்டாவது ஆப்ஷன் தூய ஆவியின் பொருட்டு, மூன்றாவது ஆப்ஷன் விண்ணரசின் பொருட்டு. இயேசுவின் பொருட்டு அப்படிங்களா? தூயாவின் பொருட்டு. அதையும் சொல்லிடலாமே அப்படின்றீங்களா? மூணையும் சொல்லிட்டீங்க, மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லியே ஆகணும், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பாப்பா ஏதோ சொல்ல வராங்களே, நான் எதுவுமே சொல்ல, எந்த ஆளை விட்டுருங்கப்பா அப்படிங்கிறீங்களா? இயேசுவா தூயாவியா விண்ணரசா? மற்றபடி நீங்க அறிமுகமாகி உங்களோட பேசணும், உறவாடணும் அப்படிங்கறதா எங்களுடைய முழு முதல் நோக்கமே. தம்பி பாட்டு பாடுவோம் ஃபாதர், பாட்டு பாடுவோம். கட்டாயமா தம்பி பாடுங்க. மங்களம்மா எங்க சொன்னி இங்க பாடுவோம், செங்கானி தங்க பெற்று தங்க கோடே சூத்த தண்டையும், மங்களம்மா எங்க சொன்னி இங்க பாடுவோம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், அருமையா பாட்டுலாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோட இணைந்திருங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ, தேங்க் யூ, நன்றி. நன்றி ஃபாதர், நன்றி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே,
மத்திய பிரதேசம் ஜபல்பூர்லேருந்து கிளமண்ட் ரூபி குடும்பத்தினர் வந்து ரொம்ப அழகாக பேசுனாங்க, அருமையாக பேசுனாங்க, நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. அழகாக அவங்க கண்ணெல்லாம் வரைஞ்சி வச்சு கண் போன்றது மாறா தொலைக்காட்சின்னு காமிச்சு அசத்தியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. அது நேரில் சந்திக்கும் பொழுது உண்மையிலே சிறப்பாக இருந்தது, அப்படி தான் சொல்லணும், வார்த்தைகள் இல்லை வர்ணிப்பதற்கு. ஸோ அந்த குடும்பத்திற்கு வாழ்த்துக்கள். கேட்ட கேள்வி என்ன என்று உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கோம், அதனுக்கான பதிலை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த அன்பர்கிட்ட கேட்டலாமா? வாங்க கேட்டுவோம். நிலமா நீங்க நிலமா. வணக்கம். வணக்கம் ஃபாதர். நிலமா நீங்க நிலமா. நல்லா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். பத்திரமா பாதுகாப்பா இருக்கிறீங்களா? உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். என்னோட பேரு ஜோஸ்பின் ஸ்டெல்லா, இவர் என்னோட கணவர். எங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் செப்டம்பர்ல மேரேஜ் ஆச்சு. அவங்க பேரு, கணவர் பேரு? இப்ப சொல்லுங்க. நாங்க இங்க பெங்களூர்ல சென்ட் தாமஸ் சர்ச் எச்எல் பங்கு சேர்ந்தவங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி இப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்கு. மாதா தொலைக்காட்சி அப்படின்னு மனசுல நினைச்ச உடனே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? பொக்கிஷம். ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஃபாதர், மாதா சேனல் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிருக்கான். பட் இப்போ லாஸ்ட் இப்போ 1.5 இயர்ஸாக வந்து இப்போ லாக்டவுனால மக்கள் யாருமே இப்போ ஆலயத்துக்கு போய் எதுவுமே ஒரு ஆராதனை எதுவுமே பண்ண முடியாத நிலமையில நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம மாதா டிவி வழியாக நம்மளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது. ஃபாதர், அது ஒன்றுனால இப்போ கடவுள் எங்களுக்கு கொடுத்த அது ஒரு கிஃப்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே, உண்மைதான், ரொம்ப சந்தோஷம். மாதா தொலைக்காட்சி உங்கள் இல்லம் வந்திருக்கிறது அப்படின்னா இறையாட்சியை நம்ம வந்து இல்லம் தோறும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இறையாட்சி ஒவ்வொரு இல்லத்திலும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது, கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் நீங்க என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க? இல்லைங்க ஃபாதர், இப்போ லாஸ்ட் இயர் செப்டம்பர் 9 தான் மேரேஜ் ஆச்சுங்க எங்களுக்கு. அதனால கொஞ்சம் வெக்கமா இருக்குன்றீங்களா? ஒரு 9 இயர்ஸ் பேக்கே நாங்க ப்ரெஃபர்ஸ் பண்ணாங்க 9 வருஷம் முன்ன. ஆனா உடனே எங்களுக்கு மேரேஜ் ஆகல, அப்படியே தள்ளி போய் லாஸ்ட் இயர் தான் நாங்க மேரேஜ் பண்ணிக்கணும். ஓ, வெரி குட், கங்கராச்சுலேஷன்ஸ். சரி, விவிலியத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க ஃபாதர். சரியோ தவறோ அதை பத்தி வருத்தப்படக்கூடாது, கத்துக்குவோம், அவ்வளவுதான், சரிங்களா? அதனால மன உறவு கொள்ள முடியாதவர்களை 3 வகைகளாக ஆண்டவர் இயேசு வகைப்படுத்துறார். அதுல 3வதாக இருக்கிறாங்க அவங்க. 3வதாக சிலர் எதன் பொருட்டு மன உறவு கொள்ள முடியாத நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். ஆப்ஷன் கொடுக்கவா? முதலாவது ஆப்ஷன் இயேசுவின் பொருட்டு, 2வது ஆப்ஷன் தூய ஆவியின் பொருட்டு, 3வது ஆப்ஷன் விண்ணரசின் பொருட்டு. இயேசுவா, தூயாவியா, விண்ணரசா, எதன் பொருட்டு தங்களையே மன உறவு கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாக்கி கொள்கின்றனர்? விண்ணரசு. கன்ஃபார்ம், லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கலாம். சரியான முதல்ல சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். விண்ணரசின் பொருட்டு தான் சிலர் வந்து தங்களையே மன உறவு கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாக்கி கொள்கின்றனர். அது எங்களை போல குருக்கள், துறவியர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களதான் அழகா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீன் பண்றார். ரொம்ப சூப்பர், சரியான பதில சொல்லி அசைத்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பங்கெடுத்து நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம ஜபத்தில் இணைந்திருப்போம். கடவுள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஒரு பாட்டு, ஒரு சின்ன ஸ்லாஞ்சா பாடிடுறேன், கட்டாயம் பாடுங்க. ஒரு சின்ன பிள்ளை நான், என் அன்பு தெய்வம் நீ, என்னில் வந்து தங்க வேண்டமே,
நீர் என்னில் வந்து தங்க வேண்டுமே. போகும் இடமெல்லாம் தனியாக போது துணையாக வர வேண்டுமே. நான் போகும் இடமெல்லாம் தனியாக போது துணையாக வர வேண்டுமே. பாதை தெரியாத தடுமாறும் போது துணையாக நீ வேணுமே. இந்த மாசம் 23rd பர்த்டே எங்க ஃபாதர் எங்க வைஃப்து. ஓ, அதனால நீங்க தொடர்ந்து எல்லாம் பிரேயர் பண்ணிக்கோ ஃபாதர். எங்க ஃபேமிலில குட்டி பாப்பால இருந்து என்னோட சிஸ்டர் இன் லாஸ் எல்லாருமே ஜூலை மந்த்ல பர்த்டே, ஒரே ஒரு ஹாய் சொல்லிட்டு உங்க பிரேயர்ஸ் எல்லாம் வேணும் ஃபாதர். கட்டாயமா. உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் கொடுத்து பாதுகாப்பாராக. உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, பார்த்தீங்களா என்ன பாசமா ஜோஸ்பின் ஸ்டெல்லா குடும்பத்தினர் வந்து ரொம்ப பேசினாங்க. நல்லா அருமையாக பேசினாங்க. சரியான முதலையும் சொல்லி அசத்திட்டாங்க. நல்லா பாடல் பண்ணாங்க. நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க குடும்பமே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதத்தில் வந்து பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ. இப்போ ஒரு பிரேக், ஒரு பாடல் பார்க்கலாமா? வாங்க. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இரண்டு அன்பர்கள்ட்ட ரொம்ப அருமையாக பேசினோம். நல்ல பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். இப்போ மூன்றாவது ஒரு அன்பரை கூப்பிட்டு இப்போ நலம் விசாரிக்க போகிறோம். கூப்பிட்டுலாமா? வாங்க. நலமா, நீங்க நலமா? வணக்கம். வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நான் நலம், நீங்கள் நலமா? நாங்களும் நலம் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இந்த நாளை சந்திச்சு பேசுறதுல. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என் பேர் சுஷ்மிதா ஃபாதர். அம்மா பேர் அமலா மேரி, அப்பா பேர் செல்வராஜ். மூணு பேர் வீட்டிருக்கோம். அப்படிங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருவான்மியூர் பக்கத்துல பாலபாக்கத்துல இருந்து பேசுறோம் ஃபாதர். ஓ, இங்க சென்னை பாலபாக்கம் புனித அந்தோணியார் கோயில். ஆமா ஃபாதர். ஓ, சரி 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 சரி. அப்புறம் உங்க பங்கு சாமியாரோட பேர் என்ன? ஃபாதர் லியோ டொமினிக். அப்படிங்களா? இப்ப கோயிலுக்கே போக முடியாம வீட்ல இருந்தே பூசை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஃபாதர். மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணும்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கிஃப்ட்னு தோணும் ஃபாதர். மாதா டிவினா? மாதா டிவி இஸ் கிஃப்ட். ஏங்க அப்படி கிஃப்ட்னு சொல்ல ஆசைப்பட்டீங்க? இல்ல, இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல வந்து சர்ச்சுக்கே போக முடியாம இருந்தது. இப்போ வந்து நாங்க வீட்ல இருந்தே மாஸ் பாத்துக்கலாம், ஆராதனை எல்லாமே வீட்ல இருந்தே பாத்துக்கலாம். அது ஒரு கிஃப்டா இருந்தது அந்த டைம்ல. அதனால வந்து கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்களோ? எக்ஸாம்க்கு பதில் சொல்ற மாதிரி கடகடகடன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்ல சார். நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலா? இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறேன் சார், 3rd இயர் படிக்கிறேன். ஓ, சூப்பர். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கா? சார். அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? அப்பா டிரைவரா இருக்காங்க சார். ஓகே, குட் குட். சரி சரி. சோ மாறா தொலைக்காட்சியில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க பாப்போம். ரெகுலரா நான் அதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்ட்டு. நலமா, நீங்க நலமா சொல்லணும் அவசியம் இல்லை. மத்த நிகழ்ச்சி சொல்லுங்க. ரொம்ப நாங்க விரும்பி பாக்குறதே நலமா, நீங்க நலமா. ஓ, அப்படிங்களா? ஆமா ஃபாதர், ஆராதனை காலை வணக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே பார்ப்போம் விரும்பி. ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களுக்கு விவிலியத்திலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? கேளுங்க ஃபாதர்.
உங்களுக்கான கேள்வி மத்தேயு நற்செய்தியில இருந்து கேட்க போறேன், 19 அதிகாரம் சரிங்களா. யார் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்ய சிலர் வந்தனர்? யார் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்ய சிலர் வந்தனர்? ஆப்ஷன் வேணுமா? முதலாவது ஆப்ஷன் வந்து பெண் பிள்ளைகள், இரண்டாவது ஆப்ஷன் வந்து சிறு பிள்ளைகள், மூன்றாவது ஆப்ஷன் வந்து நோயுற்றோர். சிறு பிள்ளைகள். ஷூரா? ஏன் நோயுற்றோர் மேலேயும் கையில வச்சு ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா அவரு? சரியான முதல சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமை, ரொம்ப பயத்துல பேசின மாதிரி இருந்துச்சு, ஆனாலும் பயம் இல்லாம பேசின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா அழகா பேசுனீங்க. ஓ, பயம்லாம் இல்ல ஃபாதர், யார பார்த்து என்ன பார்த்து சொல்லிவிட்டீங்க, நாங்கெல்லாம் வந்து அப்படி அப்படின்றீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். நிறைய நல்லா பைபிள் வாசிங்க, நிறைய வாசிங்க, புத்தகங்கள் நிறைய வாசிங்க சரிங்களா. தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருங்க, மாறா தொலைக்காட்சியோட எப்போது இணைந்திருங்க. உங்களுக்காக நாங்க சிறப்பா ஜெபிக்கிறோம், கடவுள் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார். நன்றி, நன்றி. அன்பர்களே, சகோதரி சுஷ்மிதா ரொம்ப நல்லா பேசினாங்க, தெளிவா பேசினாங்க, சரியா பேசினாங்க, சரியான பதிலையும் சொல்லி அசத்திட்டாங்க. வாழ்த்துக்கு. இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு இப்ப நம்ம நல்லா விசாரிக்க போறோம். கூப்பிட்டுலாமா? வாங்க கூப்பிட்டுருவோம். நலமா, நீங்க நலமா? வணக்கம். வணக்கம் ஃாதர். நலமா, நீங்க நலமா? நலம் ஃாதர். என்னங்க ரொம்ப வெக்கப்பட்ட மாதிரியே பேசுறீங்க, டிவி முன்னாடி இப்படி வரதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி. இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஃாதர், அதே பேசுங்க. ஓ சரி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என் பேர் டோனா செபாஸ்டியன். எங்க அம்மா, நாங்க இருக்க மூணு பேர், எங்க அம்மா, அப்பா, நானு. அப்புறம் 12th முடிச்சுட்டு இது காலேஜ் சேரப்போறேன். ஓகே ஓகே. அம்மா பேர், அப்பா பேர்லாம்? அம்மா பேர் வந்து ஜிஜி மோல் ஃாதர், அப்பா பேர் வந்து லாரன். ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க, எந்த பங்கு, எந்த மறை மாவட்டம்? பின்னடிசி ஆலயம் ஃாதர், பங்கு உத்தமபாளையம் வெண்ணரசி ஆலயம், தேனி, தேனி டிஸ்ட்ரிக்ட். ஓ, மதுரை, மதுரை உயர்மறை மாவட்டம் நீங்க இல்லையா, தேனினா? ஓகே ஓகே ஓகே, சரி சரி. அப்புறம் 12th இப்பதான் படிச்சுட்டு இருக்கீங்களா, முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். அப்புறம் மாதா டிவியை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு பிளெஸிங் மாதிரி ஃாதர். இட்ஸ் எ பிளெஸிங். மாதா, ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு பிளெஸிங் சொல்லிட்டு? 24 ஹவர்ஸ் இன்டர்நேஷனல் ரோசரி அடோரேஷன், அதால பிடிக்கும் ஃாதர். சோ அது, ஓ, குடும்பமா பங்கெடுத்து ஜெபிச்சிங்களா அந்த 24 ஹவர்ஸ் சர்வீஸ்லலாம்? கொஞ்ச நேரம் இருப்பே ஃாதர், அதுக்கப்புறம் கொஞ்சம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப அளந்துதான் பேசுறீங்க, அதுக்கு மேல பேச மாட்டேங்கிறீங்க எக்ஸ்ட்ரா நீங்க. சரி, விவிலியத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்ய சிலர் கேட்க சீடர்கள் என்ன செய்தனர்? முதலாவது, சீடர்கள் வரவேற்றனர். இரண்டாவது, சீடர்கள் கண்டுகொள்ளவில்லை. மூன்றாவது, சீடர்கள் அதட்டினர். வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியோட இணைந்திருங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் மாறா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, அன்பர்களே, டோனா செபாஸ்டின் ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப பாசமாக பேசினாங்க,
நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் சரியான பதிலையும் சொல்லி அசத்திட்டாங்க. உண்மையிலே அன்பர்கள் இன்றைக்கி சிறப்பாக எல்லாருமே பங்கெடுத்தாங்க, நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நம்முடைய எளிய பரிசு உங்கள் இல்லம் தேடி வரும், பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஒரு பாடல் பார்த்து நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். வாங்க. அம்மா உந்தன் முகம் காணும்போது ஆகா வார தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். அன்பர்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவில் என்ன இறைவார்த்தையை மனப்பாடம் செய்ய காத்திருக்கிறோம்? இன்னைக்கு திருப்பலியில் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 6 முதல் நம்ம வாசிக்க கேட்டோம். என்ன அப்படின்னா, 12 திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்காக இயேசுவால் அனுப்பப்படுகிறார்கள். அருமையான நிகழ்வு இல்லையா? அந்த நிகழ்வு தான் நம்ம வாசிக்க கேட்டிருக்கோம். அதனுடைய விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டிருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன இறைவார்த்தையை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீடர்கள் இயேசு சொன்னபடியே போகிறாங்க இல்லையா, போகும்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, அதுதான் மனப்பாடம் செய்ய போகிறோம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 12 மற்றும் 13 மனப்பாடம் செய்யலாமா? நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்களும் சொல்லுங்க. அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். மக்கள் மனமாறணும் பறைசாற்றினார்கள். தொடர்ந்து பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை திருத்தூதர்கள் எடுத்து செய்கிறார்கள். முக்கியமானது, முதன்மையானது மனமாற்றம் எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான். அதனால் நாமும் மனமாற்றம் பெற வேண்டும், ஆண்டவர் பக்கமாக வர வேண்டும். ஆண்டவருடைய பணியை நாமும் தைரியமாக எடுத்து செய்ய வேண்டும், துணிவோடு எடுத்து செய்யணும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். இறையாட்சி இந்த மணிலே கட்டி எழுப்ப வேண்டும். சரிங்க, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? நண்பர்கள்லாம் எவ்வளோ அழகாக பேசினாங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க, குடும்பமாக பங்கெடுத்தாங்க. உண்மையில் நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது அவங்களை நேராக பார்த்து பேச, பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. அவங்களுக்கும் கட்டாயமாக இருந்திருக்கும். இதே போல் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் குடும்பமாக பங்கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதோ இந்த அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க, 735-80-80-807-735-80-80-7 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர்னு சொல்லி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்ல விசாரிக்கிற. அதுவரை நாம் தொடர்ந்து ஜபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, கரம்பிடித்து நம்மை வழி நடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பாய், பார்ப்போம்.